எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டர் பிரியதர்ஷன் சாருக்கு வணக்கம், தானு சாருக்கு வணக்கம், ரோனி ராஃபேல். மறைக்கார் அரபிக்கடலின் சிங்கம், அதுக்கு உதாரணமே வந்து பிரம்மாண்டம். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதோட பிரம்மாண்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி பிரியதர்ஷன் சார் எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு. அவங்க சன்னு தான் வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் பிரியதர்ஷன், திரு சார் கேமரா, சாபு சார் ஆர்ட். ஸோ இது ஒரு காவியம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, அது ஸ்க்ரீனில் போய் பார்த்தா தான் அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ என்னை விட மூத்தவங்க தானு சார் இருக்காங்க, அவங்க போய் பேசுவாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு தமிழ் அத்த ஃப்ளூவெண்டாயிட்ட அறியில. பிரியன் சாரினும் தானு சாரினும் பாலசாரினும் ഞാൻ വളരെയധികം കടപ്പെട്ടിരിക്കുന്നു. പ്രിയൻ സാറിനെ സംബന്ധിച്ചോളം, എന്നെ സംബന്ധിച്ചോളം പ്രിയൻ സാറിനെ ഞാൻ ദൈവതുല്യമായിട്ടാണ് കാണുന്നത്. കാരണം എൻ്റെ ലൈഫിൽ എനിക്കൊരു കരിയർ ഉണ്ടാക്കി തന്നത് പ്രിയൻ സാറാണ്. ഒരുപാട് വർഷങ്ങളായി ഞാൻ മ്യൂസിക് ഫീൽഡിലുണ്ട്, അസിസ്റ്റൻ്റായിട്ടും കീബോർഡിസ്റ്റായിട്ടും ചെറിയ സിനിമകൾ ചെയ്തുമൊക്കെ. പക്ഷേ ഒപ്പം എന്ന് പറഞ്ഞ സിനിമയിൽ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ ചെയ്യാനായി സാറ് വിളിച്ച് എൻ്റെ കരിയറിലൊരു ടേണിംഗ് പോയിൻ്റ് ഉണ്ടാക്കി, എന്നെ കൂടെ ചേർത്ത് പിടിച്ച് അതിനുശേഷം നിമിർ, അനാമിക എന്ന് പറയുന്ന ഹിന്ദി മൂവി, ആ സിനിമ ചെയ്യുമ്പോഴാണ് എനിക്ക് മരക്കാറിലേക്ക് സാറ് ചാൻസ് തരുന്നത്. രണ്ട് പാട്ട് എന്ന് പറഞ്ഞാണ് സാർ ആദ്യം പറയുന്നത്, പക്ഷേ പിന്നെ അതിലെ 5 പാട്ടുകളും ചെയ്യാനുള്ളൊരു ഭാഗ്യം എനിക്കുണ്ടായി. മലയാളവും തമിഴുമായിട്ടാണ് ആദ്യം നമ്മൾ ചെയ്തത്. തമിഴിലെ 4 പാട്ട് എഴുതിയിരിക്കുന്നത് ബാലസാറാണ്. വളരെ മനോഹരമായ ലിറിക്സാണ് ആക്ച്വലി. തമിഴിൽ നിന്ന് ഒരുപാട് പേര് എനിക്ക് അപ്രീസിയേഷൻ തന്നു. എല്ലാത്തിനും ഈശ്വരനോടും നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് ഞാൻ നിർത്തുന്നു. താങ്ക് യു. ഇൻപ നാളിത്, ഇനിയ നാളിത്. ഇയക്കുനരിൽ ഒരു ഇമാലയത്തെ തൊട്ട് അതർക്ക് മേലാണ് ഇടത്തെ നിരപ്പതർക്ക് മേലാക ഉയർന്നു കൊണ്ടിരിക്കും പാസത്തുക്കുറിയ ഇയക്കുനർ പ്രിയദർശൻ സാർ അവർകളെ, இசையமைப்பாளர்களே, சிறப்பான முறையில் படத்திற்கு பாடல்களையும் வசனங்களையும் வடித்து தந்த தம்பி பாலா அவர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றொப்ப 25 ஆண்டுகளுக்கு பிறகு, 25 ஆண்டுகளுக்கு முன் சிறைச்சாலை என்ற படத்தினை பிரியதர்ஷன் சார் எனக்கு தந்தார். அந்த படம் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய வெற்றி நெகிட்டி தந்து, மிக உயரிய முதன்மை தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் முதல் இடத்தை தந்து தந்து தந்து, அத்துணை மொழிகளுக்கு சிறப்பான இடம் தமிழுக்கு பெற்று தந்தது எனது பாக்கியம்தான். அப்படிப்பட்ட இயக்குனர் இந்த படத்தை தானுதான் பண்ணித்தர வேண்டும் என்று தயாரிப்பாளரிடம் கோரிக்கை வைத்தார். அவர் சொன்னார், எனக்கு ஆல்ரெடி அவர் என்னுடைய எனக்கு பரிச்சயம், அவர் படத்தை நான் பண்ணுவேன், என் படத்தை அவர் தான் பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்கும்போது ரொம்ப பெருமைப்பட்டு எனக்கு தொலைபேசி மூலம் அழைத்து, தானே இது இது நீ பண்ணி கொடுக்கணுன்னாரு. இதுக்காக இந்த படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுதும் சரி, படத்தினை பார்க்கும் பொழுதும் சரி, ஒரு ஆங்கில படத்துக்கு மேலான ஒரு படத்தினை வடித்து தந்த சிறப்பாளர், ஒரு நவீன சிற்பி, இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் நமக்கு தான் கிடைச்சிருக்கிறார். இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மாமணி பிரியதர்ஷன் சார் அவர்கள். இவருக்கு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை, ஹாலிவுட்டில் போய் நான் ஒரு படம் எடுக்கணுன்னா அங்கே ஒரு இங்கே வந்து ஒரு 100 கோடி 200 கோடி 1000 கோடி காமிக்கிறார். 1000 கோடி கொடுக்கும்போது அவர் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை காமிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றுத்தருவார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த படத்தில் ஒவ்வொரு பிரிவுக்கும் அவர் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்கும்போது அவர்கள்லாம் உச்சத்துக்கு போகிறாங்க. இது இந்த முதல் படத்திலேயே சித்தார்த் பிரியதர்ஷனுக்கு வந்து ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு சிஜி ஒர்க்கை, தொழில்நுட்பத்தை அவர் தந்து அது இந்தியாவிலே தேசிய விருது பெற்றுத்தந்த அந்த வாய்ப்பினை, அதில் நானும் பங்கு கொண்டு அந்த வாய்ப்பினை பாக்கியம் கிடைத்ததற்கு உண்மையிலேயே பேருவகை கொள்கின்றேன், பேரானந்தம் கொள்கின்றேன். சிறந்த படம் என்று அறுதியெடுத்து உறுதி சொல்லக்கூடிய, இந்த படம் போனால் வேறு எந்த படமும் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சிறப்பினை பெற்ற இந்த படம்.
அது அந்த சிறப்பினம் பெற்றது. அதே மாதிரி மெல் ரொம்ப சிறப்பாக காஸ்டியூமில் வந்து அந்த படத்துக்கு மிக சிறப்பான இந்த படத்துக்கு கிடைத்திருக்குது. இப்படி ஒளிப்பது என்றால் சிறப்பு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சாபு சிறி என்றால் சிறப்பு, திரு ஒளிப்பதிவு சிறப்பு, இசையமைப்பாளர் சிறப்பு, பாடல்களையும் வசனங்கள் எழுதி தம்பி பாலாவினுடைய ஒவ்வொரு சொல்லாடலும் ஒரு இதிகாசத்தை ஒரு புராண காலத்திலே ஒரு நவீன சாகுந்தலம் படைக்கிற மாதிரி வசனங்களை பிரமாதமாக பாடல்கள் நானே மெய்மறந்தேன். எப்படிப்பட்ட ஒரு 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 கர்நாடிக் டியூனை வந்து இவ்வளோ பிரமாதமான ஒரு சொல்லாடலாம் அந்த காலத்தினுடைய சொல்லாடல்களை கொண்டு வந்து சேர்த்த ஒரு சிறப்பு அந்த தம்பிக்கு கிடைத்திருக்குது. என்னுடைய படங்களுக்கும் அவர் இனி வரும் காலங்களில் பாடல்களையும் வசனங்களையும் எழுதுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பேர் பிரியதர்சன் சாரோட நான் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதி விரைவில் வரும். அது அவரே வந்து சொல்லுவார், தமிழில் அடுத்த படம் பண்ணுறதாக தான் நான் தானுக்கு தான் பண்ணுன்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறாரு. அந்த நாளும் விரைவில் வரும். இந்த படத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டில் எனக்கு தானு சார் எப்படி சொல்லணும் தெரியல, ஐ ஹவ் டு சே பிக் தேங்க்ஸ் டு தானு சார், பிகாஸ் இது ஒரிஜினலி ஒரு 8 வருஷம் முன்னாடி இந்த ஸ்கிரிப்டு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு படம் எடுக்க முடியாமல் இருந்தது. மலையாளத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்குன்னா வி ஹவ் அ வெரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி அண்டு ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்க முடியாதுன்னு பிறகு மோகன்லால் சார் நம்ம தமிழ் அண்ட் மலையாளம் ஒரிஜினல் எடுக்கலாம், இதெல்லாம் டப் பண்ணிக்கலாம். ஸோ வி டிசைடட் டு ஷூட் திஸ் ஃபிலிம் இன் 2, அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் ஒரிஜினலி சென்சர்ட் அஸ் அ தமிழ் ஃபிலிம். ஸோ அட் த டைம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் பேரண்டிங் கிட்ட சொன்னேன், தமிழ் படம் எடுக்கிறேன்னா தானு சார் வேணும் நம்ம கூட, இந்த ரிலீஸ் பண்ணோன்னா அவர் எனக்கு தட் இஸ் மை பிக்கெஸ்ட் கான்ஃபிடென்ஸ். இல்லாமல் நம்ம குவாலிட்டியாக கொண்டு போய் படத்தை கொடுத்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நானே தானு சார் வீட்டு கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த படம் நீங்களே எனக்கு பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் யுவர் கான்ஃபிடென்ஸ், யூ ஆர் மை கான்ஃபிடென்ஸ் நான் சொன்னேன் தானு சார்கிட்ட. அப்கோர்ஸ் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டுடே தட் மை டிசிஷன் வாஸ் ரைட். அப்புறம் திஸ் இஸ் ஆக்சுவலி மரக்கேர், அப்கோர்ஸ் ஆல் ஆஃப் யூ ஹவ் சீன் த ஃபிலிம். மரக்கேர் வந்து ஒரு ஆக்சுவலி இஸ் த ஃபஸ்ட் நேவல் கமாண்டர் ஆஃப் இந்தியா. இவர் பேரில் தான் INS குஞ்சாலி இந்த நேவி எஸ் மேட் அ ஷிப் பேஸ் இன் இங்கே பாம்பேயில். ஸோ the biggest challenge was in the sirisal edukra time la kuda or chinna sequence of ship sequence kuda shoot pannadhukku original and kaalathile vfx illa onnume illa romba kashtapetta nareya perku people started vomiting in the ship romba kashtapetta adanal indha maari padam definitely original illa edukka mudiyadhu nanacha ஒரே ஒரு 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 நாள் கூட இந்த கேமரா சி பார்க்கவே இல்லை என்ன இந்த படத்தில். ஒன்லி வி ஹவ் நெவர் ஷாட் எனி திங் இன் த சி அண்ட் எவ்ரி திங் வாஸ் கிரியேட்டட். ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு சாபு சிரில் அண்ட் திரு அண்ட் மை சன் ஆக்சுவலி ஹீ டிட் அவர் வந்து அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸில் விஎஃப்எக்ஸ் தான் படித்தது, கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சாபு சொன்னார், நம்ம பீட்ரு பாகுபலி பண்ண பீட்ரு வச்சு ஒர்க் பண்ணலாம். அவர் வந்து ஒரு நாளைக்கு 1,75,000 ரூபா வேணாம் சொன்னார். 100 டேஸில் அந்த பட்ஜெட்டு டெஃபினெட்லி நம்மளால் இட்ஸ் எ ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம், வி கான் அஃபோர்ட். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி இவ்வளோ ஃபீஸ் எல்லாம் கொடுத்தேன் இல்லையா எப்படியாவது அதை இது பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னேன் வந்து என்ன பண்ண பண்ணி கொடுத்துட்டு போகணும். எனிவே ஐ திங்க் இட் இஸ் அ வெரி குட் டிசிஷன். So I'm very proud about it. Is actually so na idu vandu family padam mari Mohanlal paiyan Pranam Mohanlal neenga paathirukkum first half la kunyali small kunyali nadikkirathu Mohanlal paiyan Pranam Mohanlal tha. Then my daughter Kalyani, then my first producer and my best friend Suresh daughter Kirti, or Kirti was also introduced by me in Malayalam film. So then my assistants, everybody was a part of my family. So it was more like a family film. Then
ஒன்லி ஆர்டிஸ்ட் வி டிசைடட் என்ன மீதி ஸ்கிரிப்ட் எழுதியதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ண யாரெல்லாம் இந்த என்னென்ன ரோல் பண்ணணும். ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் லால் சார் சொன்னேன், எனக்கு பிரபு சார் வேணும் படத்தில், ஏன்னா அது காலாப்பாணியில் இருந்து டெஃபினட்டாக அது மட்டும் நீ ஒரு அவருக்கு மட்டும் நீ ஒரு கேரக்டர் பண்ணணும், இது எல்லாமே யூ டிசைட் ஹூம் யூ வாண்ட், தட் இஸ் ஹவ் வி டிட். ஒன்லி ஒன் பர்சன் மோகன்லால் வாஸ் வெரி பர்டிகுலர் தட் ஹி வாண்டட் பிரபு சார் இந்த ஃபிலிம். ஸோ எனிவே டுடே ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் கேரளாவில் 639 தியேட்டர் இருக்குது, அதில் 632 தியேட்டரில் மரக்கார் இஸ் ரன்னிங் அண்ட் ஃபஸ்ட் டைம் 100 கிளப்பில் கலெக்ஷன் ரிசர்வேஷனில் மட்டும் வந்திருக்கு. 7 days எல்லா தியேட்டரில் 10 shows ஃபுல்லு, இது வரைக்கும் புக் மை ஷோவில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது. ஸோ இட்ஸ் த பிக்கெஸ்ட் ஓப்பனிங் மலையாளம் ஃபிலிம் எவர் ஹேட் இன் தட். ஐ ஹோப் பீப்புள் இன் தமிழ்நாடு ஆல்சோ வில் என்ஜாய் மை ஃபிலிம் அண்ட் ஐ நீட் த சப்போர்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ ஃபார் தேட். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஹெல்பிங் மீ, தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த ஸ்டோரி நான் 3rd class டெக்ஸ்டில் படித்ததுதான். அந்த டைம்லேருந்து இவர் தேர் வாஸ் அருவம் டெஃபினெட்லி அந்த டைமில் ஐ நெவர் தாட் ஆஃப் மேக்கிங் அ ஃபிலிம். பட் வென் ஆஃப்டர் காலாபானியம் லால் சார் சொன்னார் நமக்கு இந்த மாதிரி இன்னொரு படம் எடுக்கணும். ஸோ அந்த டைமில் நான் சொன்னேன் இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்குது பண்ணலாமா, ஆனால் எப்படி பண்ணுவோம் பிகாஸ் த பட்ஜெட் ஒரு பிரச்சனை. செகண்ட் திங் அந்த டைமில் டெஃபினெட்லி விஎஃப்எக்ஸ் இந்த அளவுக்கு கரெக்டாக பிகாஸ் த ஷிப்புவார் எல்லாம் கரெக்டாக வரலன்னா ஃபிலிம் வில் ஃபெயில் பேட்லி. ஸோ அட் ஒன் மூமெண்ட் சத்தியம் டெஃபினெட்லி பாகுபலி டெஃபினெட்லி கிவ் அஸ் அன் என்கரேஜ்மெண்ட், அந்த படத்தோட சக்ஸஸ் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ வி கேன் ட்ரை மெனி லாங்குவேஜஸில் போடலாமே. ஸோ தட் மூமெண்ட் ஐ தாட் ஓகே லெட் மீ ரைட் அகெயின். ஸோ ஒன் இயர் ஐ டுக் டு ரைட் த ஸ்க்ரீன் பிளே, தென் வி டிசைடட் டு டூ. இல்லைம்மா அது இப்போ ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிமை நம்ம 2 parts பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் தி எவ்ரிபடி நோஸ் த எண்ட். இது லைக் யூனோ காந்தி படம் மாதிரி எவ்ரிபடி நோஸ் வாட் ஹேப்பன் டு காந்திஜி. ஸோ இதில் கூட ஆல் ஓவர் கேரளா ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது எவ்ரிபடி நோஸ் வாட் ஹேப்பன் அட் த எண்ட். அதனால் ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இல்லை, அதனால தான் ஒரே ஒரு 1 part எடுக்கலாம் நினச்சேன். ஆமாம் ஆஃப்டர் அங்கே அவரை கில்லட்டின் பண்ணதுக்கப்புறம் ஹெட் வந்து கோவாவில் வச்சேன், லெக் 2 கேலிக்கட்டில் வச்சேன், பாடியை அவங்க கொண்டு வந்து எல்லாம் ஹேங் பண்ணிட்டேன் இங்கே கக்கேன்னூரில் வச்சேன் டு த்ரெட்டன் த பீப்புள். இல்லை இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, அது அல்ல பாடி டெஃபினெட்லி தே ஹேங் த பாடி அவ்வளோதான், சும்மா அவரோட சப்போர்ட்டர்ஸை த்ரெட்டன் பண்ணதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. இந்த கெஸ்ட் ரோல் கூட பண்ண வேண்டாம், அப்பா கூட படமே பண்ண வேண்டாம் சொன்னார். அப்புறம் டெஃபினெட்லி பிகாஸ் சொன்னேன் ஓகே ஒரு சாங்கும் ஒரு ஷார்ட்டும் தான் வந்து பண்ணுங்க அப்படி தான் பண்ணார். இல்லை நான் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட் இஸ் எங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டு ஒரு லிமிட் இருக்குது பட்ஜெட். ஸோ வி மேட் த ஃபிலிம் இன் 90 crore 2 versions தமிழ் அண்ட் மலையாளம் இன் 90 crore, மீதி எல்லாமே டப் பண்ணிட்டேன். ஸோ இப்போது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மு சேட்டலைட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வரும்போது ஒரு கால்குலேஷன் இருக்குது நமக்கு, இந்த மினிமம் பிரேக் ஈவன் பண்ணலாம்னு ஒரு தைரியம் இருந்துச்சு அண்ட் தட் இஸ் ஒர்க்ட் அவுட் ஃபார் அஸ். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் ஆஸ் யூ சே தெர் இஸ் ஆல்வேஸ் அ பட்ஜெட், ஒரு ஃபிலிமும் ஃபெயில் ஆகாது பட்ஜெட் மட்டும்தான் ஃபெயில் ஆகும். ஸோ தட் அந்த கேர் ஐ ரியலி டுக் தட் கேர். சார் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா பட்ஜெட் கூட பிரச்சனை இல்லை, அந்த பட்ஜெட்டுக்கு குறைச்சே பண்ணி ப்ரொடியூசரை சந்தோஷப்படுத்துவார். ஆமாம் இல்லை இல்லை அது கிரியேட்டட் கேரக்டர் தான், ஆனால் அந்த சின்னாலி கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டர், அந்த சைனீஸ் கேரக்டர் வந்து அவர் தான். இப்போது அவர் ரெண்டு ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறேன்னா அவரையும் லாஸ்டில் கொண்டு போயிட்டு கோவாயில் வச்சு, ஆனால் அவர் கிறிஸ்டினாக சேஞ்ச் ஆகிட்டேன் அதனால் அவரை தே டென் கில் ஹிம் ஒன்லி குஞ்சாலி அப்படி சொல்கிறாங்க. சம் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க ஹீ டைட் இன் த வார்னு சொல்கிறாங்க. பட் எனிவே தட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் 50% ஆஃப் என்னோட இமேஜினேஷன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா 16th century ஹிஸ்ட்ரியில் பயங்கர கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ
அரப் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா இவர் வந்து காடு மாதிரி குஞ்ஞாலி. பட் போர் யூரோப்பிய ஹிஸ்ட்ரியில் இவர் வந்து பைரட், பயங்கர ஹாரபிள் பைரட். ஸோ நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது இதில். அது சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் ஃபோட்டோகிராஃபி கூட இல்லை. அதனால் சம் திங்ஸ் இருக்கிற கொஞ்சம் ட்ரூத் ஆஃப் த இது என்ன சொல்லுவான், இருக்கிற கொஞ்சம் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணிவிட்டு மீதி இல்லாமல் ஒரு ஒரு ஸ்கிரிப்டை டெஃபினெட்லி என்னோட இமேஜினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இல்லை என்னென்னா, ஆக்சுவலி அவனே கேட்டாங்கட்டு நான் எதுக்கு இது பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன், அப்போது ஐ மீன் பிரணவ், ஐ ஹவ் நோ த சாய்ஸ், யூ ஹாவ் டு ஆக்ட் திஸ் ஃபிலிம் பிகாஸ் தெர் இஸ் நோபடி ஐ கேன் மேக் இட் ஃப்ரம் ஸ்மால் டு பிக். யுவர் ஃபாதர்ஸ் யங் ஏஜ் ஐ கேன் ஐ எம் நாட் கெட்டிங் எனி அதர் காஸ்ட், ஸோ ஐ ஃபோர்ஸ்ட் ஹிம் டு டூ இட். அதுதான் எல்லாமே. ஒன் இஸ் மை ஃப்ரெண்ட், அனதர் இஸ் லைக் மை சன். என்னது, நான் டெஃபினட்டாக ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொடுக்க சொல்லுவான் ஃபஸ்ட்டில். ஏன்னா ஐ டோன்ட் நோ த கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் மச் ஹீ நோஸ். ஸோ எப்போவும் எனக்கு மலையாள படம்னா எனக்கு மலையாளம் சினிமாவோட பேக்ரவுண்டு அந்த கேரக்டர்ஸ் கல்ச்சர் எல்லாம் தெரியும். பட் தமிழ் சினிமா வரும்போது ஃபஸ்ட்டாக எனக்கு ஒரு நல்ல ரைட்டர் வேணும். அது ஒரு சப்ஜெக்ட் டெஃபினெட்லி அவர் கூட உட்காந்து பண்ணலாம் ஸ்க்ரீன் பிளே, பட் இருந்தாலும் டெஃபினெட்லி ஒரு ரைட்டர் வேணும். அதை இப்போ இந்த பேக்ரவுண்டை பற்றி தெரியுது, இந்த கல்ச்சரை பற்றி தெரியுது. ஒரே ஒரு படம் தான் இது காஞ்சிபுரம், அதில் கூட எனக்கு சுஜாதா சார் ஹெல்ப் பண்ணியாச்சு. அந்த படம் எழுதும்போது அந்த பேக்ரவுண்ட் சொல்லி கொடுக்குறதுக்கெல்லாம் நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் காஞ்சிபுரத்தில். அவரோட ஹெல்ப் எனக்கு இருந்தது அந்த டைம். இல்லை, அதுவும் கிரியேட்டட் கேரக்டர் தான். அர்ஜுனோட ஃபாதர் கேரக்டர் வந்து ஹிஸ்டாரிக் கேரக்டர். Any other questions? Thank you very much. Thank you so much, sir.